அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த ஜூம் வாயிலாகவும் யூடியூப் லைவ் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். நம்ம ஒரு வாரம் கழிச்சு மீண்டுமாக இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம இணைந்திருக்கோம்னு சொன்னா அது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை தான். நம்மளோட இந்த வாரத்தை ஆரம்பித்த அநேகர் நம்ம கூட இன்னைக்கு இந்த வாரத்தின் முடிவுல இல்லாம போயிருக்கலாம். நம்ம வாரத்தை தொடங்கும் பொழுது நிறைய அநேக கஷ்டங்களோட வேதனைகளோட தொடங்கியிருக்கலாம். ஆனா இது வரைக்கும் கூட இந்த வாரத்தை முடிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபையாக இருந்திருக்கிறார். ஆகையினால் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ஓய்வு நாள ஒரு உற்சாகமான ஓய்வு நாளாக நம்ம ஆரம்பிப்போமா? அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு ஜபம் செய்வோம். இன்றைய 13 மற்றும் 14 அத்தியாயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு 2 மாஸ்டர் கைட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க, மாஸ்டர் கைட் அலெக்ஸ் ராய் மற்றும் மாஸ்டர் கைட் எலிசா சாம்சன் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக கண்களை மூடிந்தோம்னு சொன்னா ஒரு ஜபம் எடுப்போம். ஏசப்பா, நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி தேவனே. இதோ நாங்கள் அனைவரும் இன்று இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் எலென் ஜி வைட் மூலியமாக கொடுக்கப்பட்ட இந்த புத்தகத்திற்கு நாங்கள் ஆராயறதுக்காக இங்க கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நடத்தக்கூடிய 2 மாஸ்டர் கைட்ஸின் நீர் ஆசீர்வதியும், கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதியும், இதுல எங்களுக்கு என்ன இன்னைக்கு நீங்க கற்றுக் கொடுக்க இருக்கிறீங்க என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்களும் உமக்காக ஊழியம் செய்யறதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு நீங்க எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. எல்லாத்தையும் உடைய பாதத்துல வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு முதல் அத்தியாயமாக 13 சாப்டரை நம்ம பார்க்க போறோம். இந்த 13 சாப்டரை நடத்துறதுக்கு யாரு வரான்னு சொன்னாக்கா இவருக்கு ஆக்சுவலி அறிமுகமே தேவையில்லை. எல்லாத்துக்குமே அவர் நல்லா தெரியும். நல்ல ஒரு லீடர், யூத்ஸ் அநேகரை வந்து இன்னமும் உற்சாகப்படுத்தி பல காரியங்களை வந்துட்டு அவர் இன்னும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம தீல் இல்லாம வெளிநாட்டுல இருந்து நம்ம கூட இணைந்திருக்காரு. யாரும் இல்ல, நம்மளோட மாஸ்டர் கைட் அலெக்ஸ் ராய் அவர்கள். சோஸ்திரம் உங்களுக்கு. இன்றைய 13 சாப்டர் டேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், தமிழ்ல வந்து ஆயத்தத்தின் நாட்கள் என்ற தலைப்புல நம்மோட பேச இருக்கிறார் மாஸ்டர் கைட் அலெக்ஸ். இது உங்களுடைய நேரம். அனைவருக்கும் இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வாரம் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். கூறிய அந்த அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் நாம் சந்திக்கிறோம். எலும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு வந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா அதிகாரம் 13, ஆயத்தத்தின் நாட்கள். இன்றைய ஆயத்தத்தின் நாட்கள்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னாக்கா, பவுல் எப்படி அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார், எப்படி கடவுள் அவர் வந்து தெரிந்து கொண்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரத்துல முடிந்து நம்ம வந்து அவரோட சரித்திரங்களை பார்த்து கொண்டு வந்தோம் பாடத்துல. இன்றைக்கு நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னாக்கா, பவுல் தன்னோடது ஞானஸ்தானத்திற்கு பிறகு உபவாசம் எடுத்து தமசுக்கு போறாரு. அங்கதான் இருக்காரு. அங்க சீடர்களோட இருந்து அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் தேவன் அவருக்கு கண்ட பிறகும் அவர் என்ன செய்ய சொன்னாக்கா, எந்த ஒரு தாபமும் இல்லாம தமஸ்குள்ள போயிட்டு ரொம்ப தைரியமாக பிரசங்கம் செய்யறாரு. இயேசு கிறிஸ்துவ பத்தி பிரசங்கம் என்ன செய்யறாரு சொன்னாக்கா, மரித்து 3 உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மேசியா, இவருக்காக தான் இவ்வளவு நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமா அந்த சத்தியத்தை எல்லாத்துக்குமே எடுத்து சொல்றாரு. ரொம்ப தைரியமாக எடுத்து சொல்றாரு. அதே வேலை என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து 3 உயிர் தெளிந்து 11 சீடர்களுக்கும் தரிசனம் ஆனாரோ அதே மாதிரி எனக்கும் தரிசனமானார். அந்த இயேசுவை நான் கண்டேன் அப்படிங்கிற சாட்சியை வந்துட்டு எல்லாரிடமும் ரொம்ப தைரியமாக கற்று சொல்லிக்கிட்டு வர்றாரு. அந்த நேரத்துல பவுல் வந்துட்டு என்ன செய்யறாரு, யூதர்கள் வந்து அவர் வந்துட்டு வாதம் பண்றாரு.
தீர்க்க தரிசன வசனங்களை வைத்து வாதம் பண்றாரு. ஆனா யூதர்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா மிகவும் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா பவுலின் மதம் மாற்றம் பற்றி அவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன் அவங்களுக்கு குழப்பமா இருக்குது, அதேவேளை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா புருஷர்களையும் மனைவிகளையும் பிடித்து சிறையில அடைத்த அந்த பவுலா இது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னு சொன்னாக்கா அவர் வந்துட்டு இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தையே வந்துட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல இருந்த ஒருத்தர் எப்படி இப்படி மாற முடியும், எப்படி இவரால் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தது. பவுல் என்ன செய்தார் சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா வீடுகள் தோறும் எல்லாரும் வீடுலயும் புகுந்து அங்குள்ளவர்களுடைய வீடுகள்லாம் புகுந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க யாரோ அவர்களை சிறையில் சிறையில போர்க்கணும், சிறையில சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாரு. அதே வேளையில கிறிஸ்துவர்களை ரொம்ப துன்புறுத்தி வந்தவர் யாரு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா இந்த பவுல் தான் சொல்லி பாக்குறோம். அநேகருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்னது இது, இப்படியப்பட்ட பவுல் ஒன்று இன்றைக்கு கிறிஸ்துவ பற்றி எடுத்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே வேளையில தமஸ்கோவுக்கு பவுல் வந்துட்டு பிரயாணம் பண்ண போகிறாரு. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா தமஸ்கோல வந்துட்டு அநேக கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை நான் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நான் ஒழிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல பயணம் செல்ல போறாரு. அந்த பயணத்துக்கு போறதுக்கு முன்னதாக அதிகாரிகள் கிட்ட வந்துட்டு நிருபம் எழுந்து வாங்கிக்கிறாரு, உத்தரவு எழுந்து வாங்கி கொண்டு அவர் வந்துட்டு அனுமதி வாங்கி தமஸ்கோவுக்கு போக பிளான் பண்றாரு. அதுக்கு முன்பு நம்ம ஒரு சில காரியங்கள், பவுல் கிட்ட என்னென்ன கேரக்டர் இருந்துச்சு, அவர் எப்படியா பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா அவர் வந்துட்டு கிறிஸ்துவர்களை வந்துட்டு அடிச்சு உபத்திரவப்படுத்துறதுல டயர்டே இல்லாம இருந்தாராம். அது அவருக்கு களைப்பாவே இல்லையா, அவ்வளவு ஆர்வமா அந்த காரியங்களை எடுத்து செய்தாரு சொல்லி பாக்குறோம். இன்னும் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னாக்கா அவர் ஒரு தைரியமான மனுஷன், அவர் ஒரு சுதந்திரவாளியான மனுஷன், எதனையும் வந்துட்டு முயற்சி எடுத்து செய்யக்கூடியவரா இருந்தாரு. அதேவேளை நிறைய தாளந்துகள் கொண்டாரு. அந்த தாளந்துகள்ல நிறைய பயிற்சிகளும் பெற்றவராக இருந்தாரு. அதே வேலை வந்துட்டு அவர் பட்டு எல்லா தகுதியுமே இருந்ததான். எல்லா பொசிஷன்ல உட்கார்றதுக்கும் எல்லா லெவல்ல எல்லா பதவிகளை ஏற்கறதுக்கும் அவருக்கு எல்லா தகுதியும் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒரு ஆள் கூட வாக்குவாதம் பண்ணி பேசுறப்ப அவர்களை கேலி செய்து அவங்கள பேச விடாம ஆக்கி அதுல வெற்றி பெற அந்த ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக இருந்தாரு சொல்லி நம்ம பாக்குறோம். அதே வேலை நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா அவர்கிட்ட வந்துட்டு போட்டியிட யாருமே இல்லாத மாதிரி அப்படி இருந்தது. ஆனா இப்படியாப்பட்ட மனிதன், இப்படியாப்பட்ட ஒரு ஆளு, கிறிஸ்துவ எதிர்த்தவரு, கிறிஸ்துவ மார்க்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு இருந்தவரு, ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவ பற்றி எடுத்து சொல்றாரு. இது வந்து யூதர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எப்படி சொல்லணும்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா ரெண்டு படை வந்துட்டு சண்டையிட போறாங்க. ஆனா இந்த படையோட தலைவன் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா மனசு மாறி அவருடைய எதிராளியான படைக்கு சென்று வாங்க நம்மளும் சேர்ந்து அந்த படையில சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற சொல்ற மாதிரி ஒரு காரியமாக இருந்தது. இது யூதர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தது. இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா தேவனோட திட்டம் வந்துட்டு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு தமஸ்கோவுக்கு செல்லும் பாதையில பவுலை என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டு அவர் மறிக்க வச்சிருக்கலாம், அவரை கொலை செய்ய வச்சிருக்கலாம். ஏன் பவுலை வந்துட்டு மனம் மாற வைத்தார் அங்கிருந்த நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கணும். இன்றைக்கு ஒரு படை தலைவன் போர்லயோ இல்ல எதுலயோ வந்துட்டு இறந்துட்டான்னு சொன்னாக்க இன்னொரு படை தலைவன் வரலாம். இன்னும் இந்த கிறிஸ்துக்கு எதிராக துன்புறுத்துறதிலும் இந்த காரியங்கள் இன்னும் நிறைய நடக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டம் வேற. தேவன் பவுலை மனம் மாற செய்தார். இதுதான் வந்துட்டு கிறிஸ்துவுக்கு எதிராக வந்த அந்த யூதர்கள், இவர்கள் எதிராக வந்த அந்த படையை வந்துட்டு தோற்கடிக்க செய்ய முடிந்ததுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதே வந்துட்டு அந்த படை தலைவன் இறந்திருந்தான்னு சொல்லி சொன்னாக்கா அந்த படை இறந்திருக்காது. இன்னொரு தலைவன், அந்த படை தலைவன் வந்துட்டு இன்னொரு தலைவனாக இருந்திருக்க முடியும். ஆனா இன்றைக்கு தேவன் வந்துட்டு பவுலை மனம் மாற செய்து கிறிஸ்துவின் படையாளராக, கிறிஸ்துவின் போர் வீரராக மாற்றினாருங்கிறத பார்க்க நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா அனைவருக்கும் நம்மளுக்கு தெரியும் தமஸ்கோவிற்கு பயணம் போறாரு. தேவனுடைய கிரவுல கேட்கிறாரு, என்னை துன்பப்படுத்த நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவ நானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அந்த குரலை கேட்டு தேவன் சொன்ன திட்டத்தின்படி பவுல் வந்துட்டு நடக்கிறார். நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த கதை வந்துட்டு ஒன்றும் நல்லா தெரியும். பார்த்தோம் சொன்னாக்க பவுல் 3 நாட்கள் வந்துட்டு கண் பார்வை இழந்து போகிறாரு. கண் பார்வை இழந்து போற பிறகு வந்துட்டு அனேனியா கிட்ட வந்துட்டு கடவுள் சொல்ற, நீங்க போய் வந்துட்டு அந்த வீட்டுல ஒருத்தர் இருப்பாரு, இந்த இவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுலை குறித்து சொல்றாரு. பவுல் வந்துட்டு பவுல் வந்துட்டு அனேனியா பவுலை தட்ட பிறகு வந்துட்டு பவுல் வந்துட்டு பார்வை அடைகிறார். பவுல் பார்வை அடைந்த பிறகு அந்த 3 நாள் வந்துட்டு பார்வை இல்லாம இருந்தாரு. பவுல் பார்வை அடைந்த பிறகு அவர் எதுக்குமே வந்துட்டு தாமதிக்கல. மறித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மேசியா, இவ்வளவு நாள் நம்ம தீர்க்க தரிசனங்கள் மூலமாக காத்து கொண்டிருந்த மேசியா இவரே அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா தமஸ்கு எங்கவும் போயிட்டு பிரசங்கம் செய்யறாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ஆச்சரியப்படுறாங்க, ஆர்வமா கேட்டாங்க. இதுல ஒரு காரியம் என்ன சொல்லி பார்த்தோம் சொன்னாக்க, அவருடைய பேச்சு திறமை, அவருடைய சாட்சி இதை பகிர்ந்து கொள்றாரு. ஏன் ஜனங்க இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு ஆச்சரியமா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை பார்த்தோம் சொன்னாக்கா, தமஸ்குவுக்கு கிறிஸ்துவர்களை என்ன செய்யணும்னு பார்த்தாக்கா, சிறை பிடித்து செல்ல வந்த அந்த பவுல் அவரா இப்படி கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்றாரு, அவரா இப்படி பிரசங்கம் பண்றாரு, அவரா வந்து கிறிஸ்துவை பற்றி உண்மையான மேசியா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரா இப்படி சொல்றன்னு சொல்லிட்டு இதை காண்பதற்காகவே அநேக ஜனங்கள் வந்து ஆச்சரியமா அதை பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வேலையில தேவன் வந்துட்டு பவுலுக்கு ஒரு தரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, என் அப்போஸ்தலர் புத்தகத்துல நம்ம இந்த வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றினில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்களை என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். என்ன சொல்றார் சொல்லி நம்ம இதுல பார்த்தோம்னு சொன்னாக்கா, நான் உன்னை சாட்சியாக வைப்பேன், நீ வந்துட்டு புறஜாதிகளுக்கும் உன் சொந்த ஜனத்திற்கும் போயிட்டு இந்த சத்தியத்தை சொத்தி சாட்சியை பற்றி சொல்றதுக்காக நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், நான் எப்பொழுதும் கூட இருப்பேன், நீ கலங்காதே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தமஸ்கோ தமஸ்கோர் அவரோட பிரசங்கம் அவரோட ஊழியம் மட்டும் வளர்ந்து கொண்டே போகிறது. இது யூதர்களுக்கு பார்த்தோம்னு சொன்னாக்கா ரொம்ப எரிச்சலாக இருந்தது, ரொம்ப எதிராக இருந்தது. அவரு அவரோட ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருந்தது. அந்த வேலையில வந்து பார்த்தோம் சொன்னாக்கா, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, நீ வந்துட்டு இந்த இடத்துல இருந்தது போதும், நீ வந்துட்டு அரேபியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அரேபியாக்கு செல்லும் பாதையில பார்த்தோம்னு சொன்னாக்கா, அவர் தேவனிடத்துல ரொம்ப நேரம் செலவு பண்றாரு. ரொம்ப நேரம் செலவு பண்ணி கிறிஸ்துவுக்கு எதிராக செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிடுறாரு. என் பாவங்கள் உண்மையாகவே மன்னிக்கப்பட்டதா அப்படிங்கிற காரியங்களை தேவனோட வந்துட்டு பேசுறாரு. அதன் பிறகு என்ன சொல்ற பார்த்தோம் சொன்னாக்கா, அரேபியில இருந்து பவுல் வந்துட்டு மீண்டும் தமஸ்குக்கு வந்து தைரியமா திருப்பி வந்துட்டு பிரசங்கம் செய்யறாரு. அவரோட பேச்சுக்கு முன்னால், அவரோட ஞானத்துக்கு முன்னுக்கு எந்த ஒரு யூதர்களாலும் வந்துட்டு வாதம் பண்ண முடியாம போச்சு, எதுவும் எதிர்த்து பேச முடியாம போயிருச்சு. ஏன்னு சொன்னாக்கா, பவுல் வந்துட்டு ஒவ்வொரு வசனத்தையும் வேதத்தின் தீர்க்க தரிசனத்துல இருந்து எடுத்து 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 அவர் வந்துட்டு பிரசங்கம் செய்யறாரு. அதனால யூதர்களால எதிர்த்து பேசவும் முடியல, வாதமும் பண்ண முடியல, அதனால வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோன்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, பவுலை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. கவுளை எப்படியாவது கொலை செய்ய திட்டம் போட்டது. இந்த கதையை இந்த காரியம் வந்துட்டு அவரோட சீஷர்களுக்கு தெரிந்த பிறகு அந்த நகரத்தை சுத்திலும் வந்துட்டு காவல் போடுறாங்க. கவுளை வந்துட்டு என்ன செய்யணும், கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிந்து அவரோட சீஷர்கள் என்ன செய்யறான்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னாக்கா, அவரோட நண்பர்கள் அவரை கூடையில வைத்து இரவு நேரத்துல வந்துட்டு அந்த கூடையில மதில் வழியா வச்சு தப்பிக்க வைக்கிறாங்க. பவுல் தமஸ்குல இருந்து தப்பிச்சு எங்க போறாரு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, எருசலேமுக்கு போறாரு. 3 ஆண்டுகள் தேவனை தெரிந்து கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு 3 ஆண்டுகள் வந்துட்டு கழித்து எங்க போறாரு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, மீண்டும் எருசலேமுக்கு போறாரு. எருசலேமுக்கு எதுக்கு போறாரு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, அங்க பிரசங்கம் செய்ய போறாரு. ஆனா முக்கியமா இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னு சொன்னாக்கா, அங்க பேதுருவை நான் போய் பார்க்கணும். அதே வேளை தேவனுடைய சீஷர்களாக இருந்தவங்க இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களோட சேர்ந்து நானும் ஒரு சீடனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தோட போறாரு. அந்த ஆர்வத்தோட போன பவுலை பார்த்த சீஷர்கள் எல்லாமே பயந்தார்கள். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா,
கிறிஸ்துவ மார்க்கத்தை கொலை செய்யணும்னு வந்த சீஷன் வந்து கொலை செய்யணும்னு வந்த பவுலை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது ஒரு சீடனாக? அதேவேளை அவங்களுக்கு எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல, எப்படி இப்படியாப்பட்ட ஒரு பவுல், கிறிஸ்துவ மார்க்கத்தை எதிர்த்த ஒரு பவுல் எப்படி கிறிஸ்துவை பற்றி இப்படி பகிரங்கமா சொல்ல முடியும்? இது ஒருவேளை நம்ம கிட்ட ஒரு நாடகம் மாறுறாரோ, இதுல நம்ம ஏமாந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அநேக குழப்பங்கள் இருந்த போதிலும் அவங்களால அவரை ஒரு சீஷராக ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த வேலையில என்ன செய்யறான்னு பார்த்து சொன்னாக்கா, பர்னபா அந்த சீஷர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போயிட்டு பவுல் எப்படி தேவனை தெரிந்து கொண்டாருங்கிற சாட்சியை அந்த சீடர்களுடன் பகிர்ந்து கொள்றாரு. பர்னபா அந்த நேரத்துல அவரோட சாட்சியை பகிர்ந்து கொண்ட பிறகு சீஷர்கள் மத்தியில பவுலியும் ஒரு சீடனாக மாற்றி கொண்டாங்க. அதுக்காகட்டு எருசலேம்ல பேதுருவோட மன்னிக்கணும், அதுக்காகட்டு எருசலேமில் பவுலுடைய ஊழியம் எப்படி இருந்தது பார்த்தோம்னு சொன்னாக்கா, அவர் வந்து புரஜாரிகள் மத்தியில் அநேக ஊழியம் தேவனுடைய சாட்சிகளை இதெல்லாம் பகிர்ந்து கொண்டு வந்தாரு, அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. இதுக்கண்டு அவரோட மெயின் நோக்கம் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, அவரோட தோழராக இருந்த யூத தலைவர்கள் அவங்களும் என்ன மாதிரிதான் இருப்பாங்க, உண்மையான மேசியா யாருன்னு சொல்லி அறியாம இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அந்த மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த மேசியா தான், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மேசியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன மாதிரி தெரியாம இருப்பாங்க. நான் சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நான் வேதத்தை வச்சோ தீர்க்க தரிசனங்களை வச்சு விளக்கி இருந்தா அவங்களும் என்ன போல பின்தொடருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் என்ன செய்யறாரு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, யூத தலைவர்களோட போயிட்டு தீர்க்க தரிசன வசனங்களை வச்சு பேசுறாரு. ஆனா என்ன நடந்தது சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, அவர்கள் அவங்களோட மனசு எப்படி இருந்து பண்ணது, மனசு வந்துட்டு கல்லா இருந்துச்சு, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்ததால பவுல் வந்துட்டு ரொம்ப மனம் வந்துட்டு வருந்தி போயிட்டாரு, ரொம்ப மனம் வருந்தி மனம் துயரப்பட்டாரு. இந்த இது நம்ம இவ்வளவு விளக்கி சொல்லியும் யூத தலைவர்கள் வந்துட்டு இவ்வளவு இவ்வளவு கடினமாக அவங்களோட இருதயத்தை வைத்திருக்காங்கள அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, அதே அவர்களுக்கு தோழராக இருந்த யூத தலைவர்கள் அந்த பவுலை கொலை செய்ய வகை பார்த்தார்கள், கொலை செய்ய திட்டம் போட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல பார்த்தோம் சொன்னாக்கா, பவுல் வந்துட்டு ரொம்ப மனம் வருந்தி ஜபம் செய்யறாரு, ரொம்ப மனம் வருந்துறாரு, தேவனே ஏன் நான் இப்படி சொல்றேன், இவங்க இதை கேட்க மாட்டாங்க, நான் எப்படி இவங்களுக்கு நீங்க தான் உண்மையான மேசியான்னு சொல்லி எழுத்து சொல்வதென்று அவர் ரொம்ப மனம் வருந்தி ஜபம் பண்றாரு. அவர் ஜபம் பண்ணையில வந்துட்டு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், பரலோகத்திலிருந்து ஒரு தரிசனம் வருது. என்ன தரிசனம் சொல்லி பார்த்தோம் சொன்னாக்கா, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியர் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு ஒரு தரிசனம் வருது. அந்த நேரத்துல பவுலோட பவுல வந்துட்டு அந்த தரிசனத்தை காண்றாரு. ஆனா இருந்த போதிலும் பவுலோடைய மனம் எப்படி இருந்ததுன்னு சொன்னாக்கா, அதை விட்டு விடல, அவர் ரொம்ப வைராக்கியமா இருந்தாரு. ஏன் அப்படி வைராக்கியமா இருந்தார் சொல்லி பார்த்தோம் சொன்னாக்கா, அநேகர் கிறிஸ்துவுக்கு ரத்த சாட்சியாக மறித்திருக்காங்களே, அநேகரை வந்துட்டு நம்ம சிறையில கூட பிடிச்சு நம்மளே போட்டிருக்குமே, அந்த நேரத்துல அவங்க கிறிஸ்துவுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லி உறுதியா இருந்தாங்களே, அதே மாதிரி நானும் உறுதியா இருக்கணும், அதே மாதிரி நானும் அந்த சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தாரு. அந்த நேரத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, அவருக்கு என்ன ஞாபகம் வந்துன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, கிறிஸ்துவுக்கு ரத்த சாட்சியாக மறித்த அந்த ஸ்தேவன், அவரே ஞாபகம் வந்து கிறிஸ்துவுக்கு ஒரு ரத்த சாட்சியாக மறித்திருந்த இந்த யூதர்கள் திட்டம் போட்டு என்னை கொலை செய்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் வந்துட்டு இதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ரொம்ப மனசு ரொம்ப உறுதியாக இருந்தாரு. ஆனா இருந்த போதிலும் அவருக்கு மீண்டும் ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, நீ தூரமாக போ, நான் உன்னை புறஜாதிகளின் இடத்தில் அனுப்புகிறேன் எனும் சத்தத்தை பரலோகத்திலிருந்து மீண்டும் கேட்டார். நீ தூரமா போ, நான் வந்துட்டு புறஜாதிகள் மத்தியில வந்துட்டு உன்னை சாட்சி சொல்ல உன்னை பிரசங்க அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சத்தத்தை கேட்டாரு. இந்த தரிசனத்தை கண்ட இந்த தரிசனத்தை அறிந்த சகோதரர்கள் பவுலியுடன் இருந்த அந்த சகோதரர்கள் என்ன செய்தார் சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, இங்க இருந்தா கண்டிப்பா இவரை கொலை பண்ணிடுவாங்க, யூதர்கள் வந்துட்டு அவ்வளவு வெறியில் இருக்காங்க, அவ்வளவு ரொம்ப ரொம்ப கோபமாகவும் ரொம்ப வெறியாகவும் இருக்காங்க, எப்படியாவது இந்த பவுலை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டம் போட்டிருந்தாங்க. இதை அறிந்த அவர்களோட சகோதரர்கள் என்ன செஞ்சாரு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா,
இந்த தரிசனத்தையும் அவங்க சகோதரர் அறிந்தாங்க. அந்த சகோதரர் அறிந்து என்ன செஞ்சவர் பார்த்தோன்னு சொன்னாக்கா, இங்க இருந்தா இவரை கொலை செஞ்சிருவாங்க சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாங்க சொன்னாக்கா, ரகசியமா செசரியாவுக்கு கொண்டு போனாங்க. நம்ம அங்க பார்த்தோன்னு சொன்னாக்கா அவரை ரகசியமா அதே போல எங்க கொண்டு போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, செசரியாவுக்கு கொண்டு போய் அதன் வழியாக எங்க அனுப்பப்பட்டார் சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, தருசுக்கு அனுப்பப்பட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதனால என்ன ஆச்சு அந்த எருசலேமன் சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, பவுலை அந்த இடத்துல பவுல் இல்லாததுனால யூதர்களுடைய கோபம் குறைந்தது. அந்த நேரத்துல சத்தியம் இன்னும் அதிகமாக பிரசங்கிக்கப்பட்டது. சபையில ஆத்து மக்கள் அநேகர் வந்து சேர்ந்தாங்க. இதனால விசுவாசிகள் எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா மிகவும் அதிகமாக பெருகிட்டுன்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கடுத்து என்ன நடந்தது? இதுக்கடுத்து பவுலுடைய ஊழியம் எப்படி இருந்தது? பவுல் அங்க என்ன ஊழியம் செய்தாருன்னு தொடர்ந்து நாம் அதிகாரம் 14 பார்ப்போம். நன்றி. அமேன். போன வாரம் நம்ம வந்து கடைசியாக பார்க்கும்போது எப்படியாக பவுல் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், சவுல் எப்படியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வாரத்துல அவர் பவுலாக மாறின பிறகு அவர் என்னெல்லாம் மத்தவங்களுக்கு செஞ்சாரோ அதெல்லாம் அவருக்கு நடக்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம 14 சாப்டர்ல இருந்து தலைப்பு வந்துட்டு A Seeker for Truth, தமிழ்ல சத்தியத்தை தேடும் ஒருவன். ஒரு டிராமேட்டிக்கான ஒரு தலைப்பு. இதுல என்ன நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நடத்துவதற்காக மாஸ்டர் கை எலிசா சாம்சன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தை நம்ம கொடுப்போம். அனைவருக்கும் ஒய் நாள் வாழ்த்துக்கள். இன்று எலும்பி பிரகாசித்த அப்போஸ்தலர்கள் அந்த ஒரு புஸ்தகத்திலிருந்து நான் 14 அதிகாரம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இன்னைக்கியோட தலைப்பு வந்துட்டு சத்தியத்தை தேடும் ஒருவன். அந்த சத்தியத்தை தேடும் ஒருவன் யாரு, அவரு எப்படி அவர் சத்தியத்தை தேடினாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க அவரு தான் அந்த மனிதன். அவரோட பேர் வந்துட்டு சில சின்ன பிள்ளைங்கலாம் இருப்பீங்க, எல்லாரும் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. சோ நீங்க கேஸ் பண்ண முடியுமா அந்த படத்துல இருக்கிறவரு யாருன்னு சொல்லிட்டு? இவர் வந்து இயேசு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க, அதுல ஒருத்தர். யாராவது கேஸ் பண்ண முடியுங்களா? யாரும் கெஸ் பண்ண முடியுங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஓகே பேத்ரு தான். ஓகே, பேத்ரு நம்ம பீட்டர் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அவருடைய ஊழியங்கள் வந்து எப்படி எப்படியாக அவரு கடந்து போனார், யார் யாரெல்லாம் சந்திச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. சிறு பிள்ளைகள் இருந்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்களும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு 8 ஒரு திமிர் வாதக்காத படுக்கையில கடந்தத அவரு பாக்குறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னாக்க, அவரு அந்த ஐனியாவை போயிட்டு சுகப்படுத்துறாரு. இந்த சுகப்படுத்துற செய்தி வந்துட்டு அந்த பக்கத்துல உள்ள சாரோனின்னு சொல்லி அங்க ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து இவர் செய்த அற்புதங்கள் வந்து பரவ ஆரம்பித்தது. அதை கேள்விப்பட்ட அந்த பட்டணத்துல உள்ளவர்களும் ஆண்டரோட அதிசயத்தை பார்த்து அவங்க எல்லாரும் வந்து மனம் திரும்புறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க பேத்ரு எங்க போறாருன்னு சொன்னாக்க, யோப்பான்ற ஒரு பக்கத்துல உள்ள ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊர்ல வந்துட்டு ஊழியம் செய்யறதுக்கு போறாரு. ஆனா அந்த 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 பட்டணத்துல வந்து தாபித்தாள் என்ற ஒரு சீசி இருந்தா. அவ வந்து தாபித்தாள்ன்ற ஒரு பேர் வந்து கிரேக்க மொழியில வந்து தொட்டால்ன்ற அர்த்தம். இந்த கதையெல்லாம் வந்துட்டு நான் ஆரம்பத்துல சொல்ல மறந்துட்டேன். சோ
நீங்க வந்து இந்த கதைகள் வந்துட்டு அப்போஸ்தலர் 9:32 11:18 வரைக்கும் இருக்கு. நான் வந்து இங்க வசனங்கள் போடல, ஏன்னு சொன்னாக்க இந்த கதை ஃபுல்லாவும் பரிசுத்த வேதாமகத்துல இருக்கு. 9:11 வரைக்கும் சோ நீங்க அந்த படிச்சீங்கன்னு சொன்னாக்க அந்த கதை இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ அந்த லித்தா ஊர்ல யோப்பான்ற பட்டணத்துல அந்த தபிதா ஒரு ஸ்திரீ இருக்கா. இந்த ஸ்திரீயோட வேலை என்னன்னு சொன்னாக்க அவ வந்துட்டு ரொம்ப பேச மாட்டா, ஆனா வந்து ரொம்ப உதவி செய்யறவளா இருந்தா. அப்ப ஒரு நாள் என்ன செய்துட்டாங்கன்னு சொன்னாக்க இந்த சீஷி வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு நோய் பட்டு இறந்து போயிட்டாங்க. அப்ப இவங்க வந்து இறந்து போய் இருக்கும் போது அவங்கள தெரிஞ்ச மக்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்க, அவங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அங்கிகள் தயாரிக்கிறவங்களாவும் இருந்தாங்க, துணி தைக்கிறவங்களாக்கும். சோ அவங்க தச்சு அந்த அங்கிகள்லாம் வைத்து கொண்டுட்டு அவரை சுத்தி எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க ஒரு மேல் வீட்டு அறையில. அப்போ இத கேள்விப்பட்ட ரெண்டு பேர் அந்த யோபா சபை அங்கத்தினர்ல ஒரு சிலர் என்ன செய்தான்னு சொன்னாக்க, இத பேதுரு ஒரு தேவனோட மனுஷன் வந்து இந்த ஊர்ல வந்திருக்காரு, அவர் அதிசயம் செய்யறவரு அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க, போயிட்டு அந்த பேதுருவை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்போ அப்ப இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு பேதுருவை கூட்டிட்டு வராங்க அந்த ஊருக்கு. அப்ப அந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்க அந்த ரெண்டு பேரும் அந்த மேல் வீட்டாரிக்கு மேல வீட்டு அந்த தபித்தால் இறந்துருக்காங்கல்ல அங்கேயே கூட்டிட்டு போறாரு. அப்ப மேல போயிட்டு பேதுரு அவங்கள பார்த்தப்போ அவங்க இறந்து எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே பேதுரு என்ன சொன்னாருன்னு சொன்னாக்க, நீங்க எல்லாரும் இறங்கி கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழுது துக்கம் கொண்டாடிட்டு இருக்கோங்க எல்லாத்தையும் வந்து கீழே அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறான்னு சொன்னாக்க, அந்த தபிதான்ற சீஷியோட மின்னுக்கு போயிட்டு நின்று முழங்கால் படியிட்டு ஜபம் செய்யறாரு. மன உருகி அவங்கள வந்து அனுதாபத்துல தொட்டு ஜபம் செய்யறாரு, முழங்கால் படியிட்டு ஜபம் செய்யறாரு. ஜபம் செய்தோன்னு சொன்னோடனே அந்த தபிதால் அந்த இறந்து போன சீஷி இருக்காங்கள எழுந்திரிச்சு உக்காடுறாங்க. எழுந்திரிச்சு உக்காந்தோடனே அங்க உள்ள அவங்கள உயிர் தெழுதோடனே அங்க உள்ளவங்க எல்லாரும் வந்துட்டு ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா அறிந்து கொண்டு அவரோட அற்புதத்தை பார்த்து அவங்க அங்க உள்ள பட்டணத்துல உள்ள மக்கள் எல்லாம் வந்துட்டு மனம் திரும்புறாங்க. அதுக்கு அடுத்தது பேதுரு அங்க அந்த பட்டணத்துல வந்து ஒருத்தரோட வீட்டுல அவரு தங்கி இருக்கிறாரு. அப்போ இந்த சாட்சி வந்துட்டு யோப்பா பட்டணம் முழுவதும் பரவி எல்லாரும் வந்துட்டு ஆண்டரோட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க நிறைய பேரு மனம் திரும்பினாங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்கன்னு சொன்னாக்க, இவர் வந்து கொர்னேலியு ராஜா. இவர் வந்து ரோம் நாட்டை சேர்ந்த 100 அதிபதியாக இருந்தவர். இவர் வந்து ஒரு யூத் புற ஜாதியாரு. ஆனா இவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்ததுன்னு சொன்னாக்க, தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்படிந்து அவரு தினமும் ஒவ்வொரு அவரோட வந்து தினமும் அவரு ஜெபித்து கொண்டுதான் இருப்பாரு. அவரு வந்து ஒரு புறஜாதியரா இருந்தாலும் அவருடைய ஆட்சி முறை வந்து புறஜாதிக்கும் யூத ஜனங்களுக்கும் சமமா எல்லாமும் நியாயம் தர்மம் எல்லாமே கணக்கா வந்துட்டு அவரு செய்தாரு. ஏன்னு சொன்னாக்க, இவர் ஆண்டவருக்கு கீழ்படின மனிதனாக அவரு ஜீவித்து வந்தார் அவரோட வாழ்க்கையில. அவரு மட்டும் இல்ல, அவர குடும்பத்தாரும் ஆண்டவர் வந்து ரொம்ப பயந்து அவருக்கு கீழ்படிந்த அவங்களோட வாழ்க்கைய வந்து வாழ்ந்து வந்தாங்க. அது மட்டும் இல்ல, இவர் வந்து வீட்டுல வந்து என்ன செய்திருந்தார் சொன்னாக்க, அவரோட வீட்டுல வந்து தேவனுக்குன்னு ஒரு பலிபீடம் கட்டியிருந்தாரு. அவரு என்ன செய்தாலும் என்ன வந்து ஒரு சட்டத்தில் அவருடைய ஆட்சி முறையில என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் ஆண்டர் முன்னாடி போயிட்டு அவரை ஜபம் செய்து அவர்கிட்ட வந்து மண்டிட்டு அவருடைய பதிலுக்காக காத்து கொண்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் என்ன செய்வாருன்னு சொன்னாக்க, ரெண்டு புறஜாதியருக்கும் யூத ஜனங்களுக்கும் சமமா அவர் ஆட்சி நடத்திட்டு வந்தாரு. இவருக்கு வந்து ஆண்டரை பத்தி கொஞ்சம் தான் தெரிந்தது. அது எப்படின்னு சொன்னாக்க, இவருடைய ஆட்சி சகா நண்பர்கள் இருக்காங்களே அதுல வந்து யூத ஜனங்கள் இருந்திருக்காங்க. அவங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு சில ஆண்டவருடைய சாட்சியை கேள்விப்பட்டு அதன்படி அதுல கொஞ்சம் தான் கேள்விப்பட்டாரு. ஆனான்னு சொன்னாக்க ஆண்டவருக்கு முழுமையா அவர் வந்து ஜீவித்து வாழ்ந்து வந்தாரு. இவரை பற்றி பரிசுத்த வேதாமகத்துல ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காங்க. நீங்க அந்த அதிகாரத்துல படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க, இவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்க, இந்த கொர்னேலியோ ராஜா இருக்காருல்ல, அவரு வந்துட்டு ஜபம் செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தேவதூதன் வந்து அவரு முன்னுக்கு வந்துட்டு
தோன்றாரு. அவருக்கு வந்து ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. என்ன தரிசனம்னு சொன்னாக்க அவர் சொல்றாரு, கொர்நேலியு நீ வந்துட்டு என்ன செய்யறன்னு சொன்னாக்க, தேவனோட நீ வந்து யோப்பா பட்டணத்துல வந்து ஒரு தேவ மனிதன் இருக்கான், நீ வந்துட்டு ஆளுகளை அனுப்பி உடனே அவனை வந்து வர கூட்டிட்டு வாங்க, அவரு வந்துட்டு ஆண்டவரை பத்தி நிறைய சாட்சி சொல்லணும், உங்களுக்கு வந்து நிறைய சத்தியங்கள் சேரணும், நீங்க போயிட்டு உன்னோட வேலையாட்களை அனுப்பி அவரை வந்து நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரிசனம் அவர் கண்ணு முன்னுக்கு வருது. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு சொன்னாக்க, அவருடைய வேலையாட்களை கூப்பிட்டு நீங்க போயிட்டு இந்த மாதிரி யோப்பா பட்டணத்துல போயிட்டு இந்த மாதிரி தேவ மனிதன் இருக்காரு, அவரை வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க, ஆண்டர் வந்து எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவரு கண்ட தரிசனத்துல வந்து அந்த வேலையாட்கள்கிட்ட சொல்லி அந்த வேலையாட்களை அனுப்புறாரு. அனுப்பி முடிச்சுட்டு இவர் இங்க என்ன செய்யறாருன்னு சொன்னாக்க, ஐசே தேவ மனிதர் வந்து வரப்போறாரு, அதனால நம்மளுக்கு வந்து ஆண்டரை பத்தி நிறைய சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குடும்பத்தாரு, அவரோட உறவினர்கள், அது மட்டும் இல்லாம அங்க உள்ள புறஜாதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டத்தையே ரெடி பண்ணி வச்சிட்டாரு. பேதுரு வர்றதுக்குள்ளேயே அவர் அவ்வளோ ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அப்புறம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. சோ ஆண்டரோட சத்தியம் நம்மளுக்கு கேட்க போது நம்ம ஜாதியாரர்களுக்கும் வந்து ஆண்டரை வந்து அறிய போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பா, ரொம்ப ஆர்வமா, ரொம்ப சந்தோஷமா அவர் அந்த ராஜா வந்து அந்த கூட்டத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த மூணு பேரு போறாங்கல்ல, அந்த டைம்ல இவங்க போற அந்த பயணத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, பேதுரு வந்து அந்த யோப்பா பட்டணத்துல மேல் வீட்டறையில வந்து ஜப செய்துட்டு இருக்காரு. அப்ப ஜப செஞ்சிட்டு இருக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னாக்க, அந்த மேல் பட்டணத்துல மேல எட்டி பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப பசியா இருக்காரு. ரொம்ப பசியா இருந்து அவர் வயிற்று பசி மட்டும் இல்ல, அந்த பட்டணங்களை பார்த்து ஆத்துமா பசி வேற, அந்த இவ்வளோ பேர் இருக்காங்களே இவங்களும் ஆண்டு அறியணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஆத்மா பசியும் ரெண்டு பசியும் சேர்ந்து அவர் நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆண்டர் வந்து இவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. நீங்க பாருங்க அந்த ஸ்கிரீன்ல ஒரு பாய்மர கப்பல் மாதிரி வந்து தொங்குது, அதுல எல்லா மிருகமும் இருக்கு. அப்ப ஆண்டர் சொல்றாரு, பேதுருவே முத அவர் சொல்றாரு, நீ பாரு அங்க நீ இவ்ளோ உனக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் அடித்து புசி அப்படின்னு சொல்லி. அப்ப பேதுரு சொல்றாரு, தீட்டுப்பட்ட ஒன்றையும் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா நீங்க பாருங்க இதுல எல்லா மிருகமும் இருக்கு, நல்ல மிருகமும் இருக்கு, கெட்ட மிருகமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அவர் சொல்ற, நீ வந்து அடித்து புசி, நீ வந்து பசியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்ற, அசுத்தமான உணவு வந்து நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் தீட்டுப்பட்டது வந்து நான் தொட மாட்டேன்னு. அப்ப இதே மாதிரி ஆண்டர் மூணு தடவை அந்த காரியத்தை சொல்றாரு, நான் வந்து சுத்தப்படுத்திட்டேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இது வந்து தேவன் சுத்தமாக்குறத வந்து இது தீட்டா என்னத, நீ சாப்பிடு. இந்த வசனம் இந்தோட காரியம் வந்து நீங்க அப்போ சில 10 11 இருந்து 16 வரைக்கும் பாக்கலாம். இந்த காரியத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க, நீங்க பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து இந்த சொப்பனத்துல வந்து வேற ஒண்ணு சொல்றாரு, எல்லா மிருகமும் கலந்திருக்கு, நீ அடித்து புசின்னு. இந்த அடித்து புசின்றாக்க எல்லா ஜனத்துக்கும் சத்தியம் போய் சேரணும், இதைத்தான் மீன் பண்றாரு. ஆனா இந்த கட்டத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க, ஒரு சிலவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்க, இந்த வசனத்தை எடுத்துட்டு ஆண்டு வந்து எல்லா மிருகத்தையும் சுத்தம் படுத்திட, நீ சாப்பிடு அப்படின்னு, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, பாம்பு முதல்ல என்னென்னமும் இருக்கு எல்லாமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே சொல்லிட்டாரு, நம்ம சாப்பிடலன்னு. அது வந்து தவறு. இது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டு பேதுருக்கு காட்டுற ஒரு சொற்பனம். இது ஏன் காட்டுறாரு சொன்னாக்க, பேதுரு வந்து புறஜாதிகள் யூத ஜனங்கள் அந்த காலத்துல வந்து புறஜாதிகளுக்கு வந்து சத்தியம் சேரக்கூடாது, ஏன்னு சொன்னாக்கா அவங்க விருத்த சேதனம் பண்ணாதவங்க. அது மட்டும் இல்ல, புறஜாதிகள் வந்து ரொம்ப கீழ்தனமா பார்ப்பாங்க அவங்கள, அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, அருவறுப்பான ஜனங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க நடத்துவாங்க, அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. சோ ஆண்டர் வந்து புறஜாதிகளும் யூத ஜனங்களும் எல்லாரும் வந்து ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு காரியத்தை காட்டுறதுக்கு தான் இந்த சொப்பனத்தை ஆண்டர் பேதுருக்கு காட்டுறாரு. அப்புறம் பேதுரு வந்துட்டு என்ன செஞ்சாரு, சரி இந்த தரிசனம் வந்துட்டு நம்மளுக்கு வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த தரிசனத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் தேவதூதன் வந்து சொல்றாரு, நீ கீழே இறங்கிப்போ, ஆண்டர் வந்து உனக்கு சொன்ன காரியத்தை நீ போய் செய்யன்னு சொல்லிட்டு. நான் அப்ப அந்த பேதுரு என்ன செய்யறாரு, மேல மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு அந்த கொர்நேலியும் அனுப்புனாங்கல்ல வேலையாட்கள், அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு, நீங்க தேடிட்டு வந்த மனுஷன் நான் தான்,
சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பேதுரு வந்து விருப்பம் இல்லை, ஏன்னா அவருக்கு வந்து புறஜாதிகளுக்கே பிடிக்காது, அவருக்கு வந்து புறஜாதிகளுக்கு வந்து சத்தியம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தவரு. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னாக்க, அந்த நீங்க அந்த வசனத்துல படிச்சீங்கன்னு சொன்னாக்க அதை அழகா சொல்லுவாங்க, அவரு மனசு இல்லாட்டினாலும் ஆண்டருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து ஒவ்வொரு அடியா வச்சு போய்கிட்டு இருக்காரு அவங்க கூட. அப்ப அந்த பயணத்துல போகும்போது அவருக்கு தெரிந்தும் அவர் வந்து அந்த வேலையாட்கள்ட்ட என்ன கேக்குறாரு, எதுக்காக நீங்க என்ன கூப்பிட வந்தீங்க, ஏன் என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு. அவருக்கு தெரியும் ஆண்டரு சொற்பன தரிசனத்தை காமிச்சிட்டாரு, ஆனா இவருக்கு தான் பிடிக்காத புறஜாதிகளை சார் சொல்லிட்டு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, அப்பயும் அவரு போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொன்னாக்க, பேதுரு வந்துட்டாரு கொர்நேலியோட பட்டணத்துக்கு வந்துட்டாரு. வந்து பார்த்தோன்னே ஒரே என்ன சொல்லுங்க, ஒரே ஆச்சரியமா போச்சு, என்னடா இது புறஜாதிகளும் யூத ஜனங்களும் இப்படி கலந்து உக்காந்துருக்காங்களேன்னு. ஆண்டர் வந்து சத்தியத்தை சொல்ல சொன்னார். ஆனா அவரோட முதல் பிரசங்கம் அங்க என்ன செய்யறாருன்னு சொன்னாக்க, நீங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க, சட்ட முறைகேடு, இது வந்து புறஜாதிகளும் யூத ஜனங்களும் கலந்துருக்காங்க, இது வந்து சட்ட விரோதமான விரோதம், இவங்க வந்துட்டு விருத்த சேதனம் பண்ணாதவங்க, இவங்களோட கலக்கிறது இவங்களோட போக்குவரத்து எல்லாம் இருந்தாக்க இதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இருந்தாலும் ஆண்டர் வந்து உங்கள்ட்ட சத்தியம் சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட சரி ஆண்டர் சொல்லிட்டாரு அவரோட சொன்ன வார்த்தைக்கு கீழ்படினு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, ஆண்டரை பத்தி பிரசங்கிக்கிறாரு. என்ன பிரசங்கிக்கிறாருன்னா, முதல்ல வந்து அவர் வந்து அவர் மனசுல உள்ளத பிரசங்கிட்டாரு, இது மாதிரி இந்த மாதிரி கலந்துக்க கூடாது, நீங்க வேற இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு, ஆண்டரோட பிறப்பு, அப்புறம் ஆண்டர் வந்து அவரை அழைத்தது, பேதுருவை வந்து அழைத்தது, பேதுரு வந்து அவரோட ஊழியம் வந்து ஆண்டரோட எப்படி இருந்துச்சு, அவரை காட்டி கொடுத்தது, சிலுவை மரணம், உயிர் தெழுதல், எல்லாத்தையும் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு பேதுரு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்க, அவரு வந்து பிரசங்க ஆவியானவர் இறங்குறத அவரு பாக்குறாரு. திடீர்னு அவருடைய பிரசங்கத்துக்கு வந்து தடங்கள் வருது. அவரு எல்லா ஜனங்களுக்கும் அவரு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்க மேல இறங்குறாரு. அப்ப இறங்குறத பார்த்தோன்னே பேதுருக்கும் மறுபடியும் அந்த தரிசனம் வருது, ஆண்டரு இததான் சொல்லியிருக்காரு, புறஜாதிகளும் யூத ஜனங்களும் வந்து வேற வேற இல்ல, எல்லாருக்கும் சத்தியம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்துல பேதுரு என்ன செய்யறான்னு சொன்னாக்க, இவங்கள வந்து நம்ம வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டருடைய நாமத்தினாலே ஒவ்வொருத்தருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அந்த நேர அந்த பிரசங்க பிரசன்ன ஆண்டருடைய பரிசுத்தாவியினர் இறங்குறப்ப ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு ஆண்டருடைய நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ இந்த புறஜாதிகளுக்கு வந்து ஃபர்ஸ்டா புறஜாதி பேதுரு வந்து புறஜாதிகளுக்கு சத்தியம் சொன்னதை வந்து அவரோட சகோதரர்கள் வந்து கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க, பேதுருவை வந்து மரணல வந்து பார்த்து அவர்கிட்ட சண்டை கொடுக்குறாங்க, நீ வந்துட்டு புறஜாதிகளுக்கு வந்து நீ சத்தியம் சொன்னது தப்பு, அப்புறம் அவங்களோட நீ கலந்தது தப்பு, அப்புறம் நிறைய அவர்கிட்ட குற்றம் சாட்டுறாங்க, இது இதெல்லாம் நீ தப்பு, நீ ஏன் அவங்கள்ட்ட உள்ளோட போயிட்டு நீ இது சத்தியம் சொல்ற, இதை செஞ்ச அது செஞ்சேன்னு சொல்லிட்டு அவரை வந்து நிறைய கமெண்ட் கொடுத்து அவரோட ரொம்ப வாக்குவாதம் பண்றாங்க. அப்போ பேதுரு என்ன சொல்றாருன்னு சொன்னாக்க, அப்படி இல்லை, ஆண்டரோட கண்ட கொடுத்த தரிசனத்துல இருந்து ஆண்டர் வந்து எனக்கு எந்த வேலையை கொடுத்தாரு எல்லாமே. அப்போ அவரு இன்னொன்னு வந்து மீன் பண்ணி சொல்றாரு, ஆதியில ஆண்டர் வந்து யூத ஜனங்கள் மேல நம்ம மேல எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்குனாரோ அதே மாதிரி அங்க இறங்கினாரு, அதை நான் உணர்ந்தேன், நான் பார்த்தேன், அப்ப ஆண்டரோட காரியத்தை நான் வேணான்னு சொல்றதுக்கு நான் எம்மாத்துறோம் அப்படின்னு கேட்டோன்னே அவரோட சகோதரர்களும் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. அப்படியே அமைதி ஆயிட்டு அப்ப அவங்களும் வந்துட்டு இது ஆண்டருடைய திட்டமா இருக்கு, அவரோட திட்டத்துல வந்து நம்ம வந்து எதுவும் தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேதுரோட ஒத்து போறாங்க. இந்த புறஜாதிகளுக்கு இந்த கதையில நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னாக்க, புறஜாதிகள் மக்கள்கிட்ட முதல் முதலா ரோம் நாட்டை சேர்ந்த அந்த கொர்நேலியோ ராஜா மூலியமா இந்த சத்தியம் பரவ ஆரம்பித்தது. ஆண்டரை பத்தி அந்த ஜனங்களும் முழுமையாக தெரிந்து கொண்டாங்க. இதுல நம்ம ஆண்டரை வந்து நம்மளுக்கு என்ன சொல்றான்னு சொன்னாக்க, நீங்க வந்துட்டு இவங்கள்ட்ட தான் சத்தியம் சொல்லணும், அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, இவங்க வந்து நல்லா
இப்ப நம்ம வந்து பார்த்தோம், ஓ இவங்க நல்லா ஸ்டாண்டர்டா இருக்காங்க, சோ இவங்கள்ட்ட பேசலாம், இவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்க யாரும் யாரும் ஒதுக்க கூடாது. தேவன் வந்து பச்சம் பாதம் இல்லாதவரா இருக்கிறபடியினால நாமளும் வந்துட்டு எல்லா ஜனங்களையும் ஒன்னா பார்த்து எல்லாருக்கும் சத்தியம் சேரணும். அவரு வந்து இந்த சத்தியத்தை வந்து கொர்நேலியு ராஜா மாதிரி நிறைய மக்கள்கள் வந்து ஆண்டோட சத்தியத்தை தெரிஞ்சு பாதியா இருந்தாலும் கொஞ்சமா தெரிஞ்சு ஆண்டுக்கு முழுமையா ஜீவிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டருடைய முழு சத்தியத்தையும் சொல்லி அவங்கள வந்து முழுமையா ஆண்டருக்கு திரும்பும்படியாக அவரு வந்து வாஞ்சிக்கிறாரு. அதே போல நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துறாரு. நம்ம ஆண்டு இந்த உலக பிரகாரமா பார்த்தோம்னு சொன்னாக்க, எக்ஸாம்பிள் வந்து அன்னை திரேசா, அவங்க வந்து எவ்வளவு சேவை செய்ய உலகத்துக்கே தெரியும், அவங்க வந்துட்டு பச்சை பாதம் பார்க்கல, அவங்க எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாத்தையும் வந்து ஒரே அன்பு அன்புன்னு அன்பா பார்த்தாங்க. அதே அந்த உலக பிரகாரமா அவங்க செய்த காரியங்களை வந்து நிறைய பேர் பேசுறாங்க. நம்மளே சிருஷ்டிச்ச தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், அவரும் அது அவரு சொல்றாரு, அவரு வாழ்ந்து காட்டியிருக்காரு. பச்சபாதம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் சத்தியம் போகணும். நம்ம எல்லாரும் சிலவங்க தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்காங்க, எல்லாருக்கும் இந்த சத்தியம் போய் சேரணும்னு சொல்லிட்டு அவர் வாஞ்சிக்கிறாரு. இன்றைக்கு நம்ம சத்தியத்தை தேடும் ஒருவன், இந்த பேதுரு வந்து எப்படி வந்து புறஜாதிகளை வந்து ஏத்துக்கிட்டாரு, புறஜாதிகளுக்கு சத்தியம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த கதையில பாக்குறோம். இதுல ஏதாவது விளக்கங்கள் இல்ல ஏதாவது புரியலன்னு சொன்னாக்க மாஸ்டர் கை ஜான் என்ன இருக்காங்க, அவங்க கொஞ்சம் தெளிவுபடுத்துவாங்க. இத்துடன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது எலிசா சாம்சன். அமீன். அமீன். நல்ல ஒரு அழகான ஒரு கதை தொகுப்பு மாதிரி அது அழகா நம்மளுக்கு சொல்லி முடிச்சாங்க மாஸ்டர் கைட் எலிசா அவர்களுக்கு நன்றி. இந்த தலைப்பு பார்த்தானே, அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கோம். அந்த முதல் படத்தை பார்த்துட்டு பேதுருதான் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா கதையில முழுசா நம்ம கேட்டுட்டு வரும்போதுதான் தெரியுது, அந்த சத்தியத்துக்காக ஆவலாய் காத்திருந்தவர் வந்து கொர்நேலியோ அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு புறஜாதிகளா இருக்கிற நமக்கு முதல் முதலாக செய்தி, நம்மளுடைய கூட்டத்துக்கு முதல் முதல தகப்பன் தாத்தா அப்படின்னு சொன்னாக்க கொர்நேலியு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அந்த தேடல் அவருக்குள்ள இருந்தது, இந்த இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்ற அந்த தேடல் அவருக்குள்ள வந்ததுனாலதான். அவர் ஒருத்தர் அன்னைக்கு தேடாம இருந்திருந்தாருன்னா மேபி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இங்க இருந்திருக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம யோசிச்சு பார்த்தா கொர்நேலியு எவ்வளவு தீவிரமாக இயேசு கிறிஸ்துவை தேடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதுல இருந்து நிறைய காரியங்களை நம்ம இன்னைக்கு கத்திருந்திருக்கோம்ல. பேதுருக்கு இருந்த அதே எண்ணம் இன்னைக்கு நமக்குள்ளேயே இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க கிட்ட எதுக்கு சொல்லணும், நம்மளுடைய ஒரு மலாய்க்காரங்க கிட்ட எப்படி சொல்றது, இதெல்லாம் நமக்குள்ள வரும். ஆனா வேதாகமம் முடிவாக சொல்லி இருக்குது, சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் போய் தெரியற வரைக்கும் முடிவு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்மேல் விடுந்த கடமை, பேதுரு எப்பளோ அழகா அந்த தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கடவுளுக்கு இடத்தை கொடுத்து ஆவியானவர் இறங்குறதுக்கு உதவியா இருந்தாரோ, அதே போல நாமும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆவியானவரையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிமுகப்படுத்துறதுக்கு நாமளும் ஆயத்தமாக இருக்கணும். கடவுள் நான் வேலையை செய்யறதுக்கு நம்ம எப்போதுமே ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியாக இறுதி ஜபத்தை ஏறெடுக்கிறதுக்கு MIT செம் குமார் அவர்களை அழைக்கிறோம். ஜபம் செய்வோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்களோட குடும்பமாக இந்த இணையத்து வழியாக கூட்டி சேர்த்து கிருபியாக நன்றி ஆண்டவரே. அப்படியே இந்த மன மகிழ்ச்சி நாளில் நாங்கள் ஒரு குடும்பமாக உங்களுடைய சத்தியத்தின் காரியங்களை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பேசின இரண்டு மகன்களையும் மகள்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மேல் இன்னும் பேசவிருக்கிற அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காரியங்களை நாங்கள் கேட்டது மாத்திரம் அல்லாதபடிக்கு உங்களுடைய சத்தியத்தை எடுத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க அன்றே. உங்களுடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும், இதை கேட்கிற அனைவரும் மேலும், இதில் கலந்து கொண்ட அனைவரும் மேலும் இருக்குமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். நன்றி மாமா. இப்பொழுது நாம்
அறிவிப்பு நேரத்திற்கு செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பதாக யூடியூப் நிறுத்தப்படும். அனைவருக்கும் நன்றி. மீண்டுமாக அடுத்த வாரம் புதிய தலைப்புகளோட புதிய முகங்களோட உங்களை சந்திக்கிறோம். அனைவருக்கும் ஓய்வு.